வணக்கம் மின்னம்பலம் நேயர்களுக்கு. முந்தைய நாள் வந்து நாட்டு மக்களிடம் உரையாற்றிய நம்ம தலைமை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறதாகவும், விவசாயிகளுடைய சங்கிலி அடிமை சங்கிலி உடைக்கப்பட்டு அவர்கள் வந்து ஒரு சுதந்திர குடிமக்களாக 70 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் உலா வரப்போவதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர் பேசியிருக்காரு. அந்த செய்தியெல்லாம் நேற்று வந்திருந்தது பத்திரிக்கையில். அப்போது எனக்கு வந்து நான் 1980கள் ஆமாம் நான் வந்து பிஹெச்டி சேரும்போது 83ஆம் ஆண்டு 82 கடைசியில் டிசம்பர் மாதம் 83 துவக்கம் இருந்துச்சுங்களேன். அப்போதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் தேர்ந்தெடுத்தது என்னுடைய ஆய்வுக்காக நான் தேர்ந்தெடுத்த துறை வந்து ஊரகம், ஊரக வளர்ச்சி, ஊரக மாற்றம், அதை பற்றி அப்படின்னு சொன்னால் வேளாண்துறை தான். வேளாண்துறையிலேருந்து தான் அது ஆரம்பிச்சது. அதுலேருந்து அதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சு. அந்த வேளாண்துறையை பற்றி வந்திருக்கக்கூடிய ஆய்வுகளெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஆய்வு மாணவனாக, பிஹெச்டி செய்கிற ஆய்வு மாணவனாக பல விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அப்போ அது மாதிரி படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய வந்தது என்ன அப்படின்னா, இந்த வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல், அதை பற்றி தான். அப்போ அங்கே அப்போ இருந்த பேப்பர் எல்லாம் வந்து என்ன, 2-3 விஷயங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் என்ன பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேளாண் பொருள்களுக்கு உண்டான விலைகள் இருக்குல்ல, அந்த விலைகள் வரும்பொழுது வேளாண் பொருள்கள் வந்து எப்படி பயிரிடப்படுகின்றன, விலைகளை பற்றி அவங்க வந்து எப்படி அறிகிறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து அவர்கள் அந்த எவ்வளோ பகுதியில் பயிர் பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு, சப்ளை ரெஸ்பான்ஸ்னு பேர். அப்போது ஒரு அதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது எப்படின்னா, விலை இந்த வருஷம் நல்லா வித்துனாக்க உடனே அடுத்த வருஷம் எல்லோரும் போய் அதுக்கு போகிறதுங்கிறது. அப்புறம் மறுபடியும் எல்லோரும் அதுக்கு எல்லோருன்னா பெரும்பாலானவர்கள்னு இல்லை. இப்போ முதல்ல வந்து ஒரு 100 பேர் போயிருந்தானா, இப்போ ஒரு 500 பேர் போகிறான்னு வச்சுங்க, அவ்வளோ உற்பத்தி ஆனோன்னா மறுபடியும் எல்லாம் மறுபடியும் திருத்தின் கீழே வந்துடும் வேலை. அதை வந்து ஸ்டடி பண்ணி அதை வந்து ஒரு அது எப்படிலாம் அது மாறுது அப்படிங்கிறத பற்றி அது ஒரு ஸ்டடி இருந்தது. ரெண்டாவது வந்து ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் ஸ்டடிஸ் என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இந்த அறுவடை காலங்களில் சப்ளை வந்து எக்ஸஸாக இருக்குது, எக்கச்சக்கமான வரத்து சந்தைக்குள்ளே, அது மாதிரி வரும்பொழுது அது வந்து எப்படி விலைகளுடைய வீழ்ச்சி எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி அது ஒரு செட் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்கும். மூன்றாவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இவர்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது எப்படி, அதற்கு என்ன வழிவகை, அதற்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அது மாதிரி ஒரு ஸ்டடிஸ் இருக்கும். நாலாவது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தையில் யாரெல்லாம் பங்கு பெறுறார்களோ, பங்கு பெறுபவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி வர்றான் அப்படின்னு சொன்னால், விவசாயி வந்து விளைபொருள் எடுத்துகிட்டு சந்தைக்கு வர்றான். சந்தைக்கு வந்தோன்னே சந்தையில் வந்து பல ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, எப்படின்னா வியாபாரிகள். அப்போது அந்த வரக்கூடிய அந்த ஆட்கள் விவசாயிகள் வந்து இந்த வியாபாரிகிட்ட ஏன் போகிறான், அந்த வியாபாரிகிட்ட ஏன் போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்குறது. அது மாதிரி பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகளிடமிருந்து கடன் பெற்றிருப்பது, அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவர்களுக்கு வந்து ஒரு வருஷத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, 2 முறை அல்லது அதிகபட்சமாக 3 முறை தான் அவர்களுக்கு வந்து பயிரிலிருந்து மகசூல் வரும். அந்த சமயத்தில் வரக்கூடிய மகசூல் எடுத்துகிட்டு தான் போய் அவர்கள் வந்து சந்தையில் விற்கணும். விற்கும்போது நடுவில் வந்து அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். எதுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக வேணால் இருக்கலாம். அது வந்து பயிர் செலவுகளுக்காக இருக்கலாம், அதாவது விவசாயம் தொடர்பான செலவுகள் அதுக்கு இருக்கலாம், அல்லது வாழ்க்கை தொடர்பான செலவுகள் இருக்கலாம். அந்த செலவுகளுக்கெல்லாம் உண்டான பணத்தெல்லாம் வந்து இவர்கள் வந்து வியாபாரிகளோட ஒரு நெடிய உறவு காலப்போக்கில் வந்து அவங்க பில்டு பண்ணி வரும்பொழுது அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, வியாபாரிகள்கிட்ட போய் வந்து முன்பணம் வாங்கிக்குவாங்க, அட்வான்சஸ். அது மாதிரி போய் வாங்கி பிறகு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, விளைபொருள் மகசூல் வந்ததுக்கு பிறகு அந்த பொருளை கொண்டு வந்து சந்தையில் அந்த வியாபாரிகிட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அது எப்படி வந்து ஒரு சந்தையாக இயங்கலை, அதாவது வேளாண் பொருள்கள் விளைந்த பொருள்களை விற்கும் ஒரு இடமாக மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடுபொருள்கள் தேவைப்படுபவனை கொடுப்பவராகவும், யார் கொடுப்பாத வியாபாரியை கொடுப்பார், அல்லது வந்து உங்களுக்கு கடன் வேணும்னா கடன் கொடுப்பவராகவும் அவரே, மூணாவது வந்து உங்கள்கிட்ட விளைந்த பொருளை வாங்க போகிறாகவும் அவரே, இப்படி இருந்துக்கிட்டே இருக்கா. இப்போ இது இல்லாமல் இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இதே ஆட்கள் வந்து கிராமத்துலேயே இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த எந்த ஊர் கிராமத்துலேயும் அந்த கிராமத்துலேயே அவர்களே பெரிய நில உடமையாளர்களாக இருப்பாங்க. அவர்களே நிலத்தை வந்து இதுக்குடுவாங்க, எதுக்கு வாரத்துக்கோ அல்லது குத்தகைக்கோ. அப்புறம் அவர்களே கடன் கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்களே வந்து என்ன செய்வாங்கன்னா, இடுபொருளும் கடன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் விளைஞ்ச பொருள் அவர்களே வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு கண்ணிலையும் வந்து அவர்களுக்கு வந்து யார் வந்து அந்த மார்க்கெட்டில் செயல்படுறாங்களோ அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கும்.
அவர் ரோல் மட்டும் இல்லை, ஒரு பவர், அதிகாரம். அந்த அதிகாரம் தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய சாதாரண அடித்தட்டு விவசாயிகள் இருக்காங்கள்ல, சிறு மற்றும் குறு விவசாயிகள், அவர்களுடைய மென்னியை பிடிக்கிற மாதிரி அது வந்து வந்துக்கிட்டு இருந்தது. அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து பஞ்சம் வரும்பொழுதும் இது வரும்பொழுதும் வந்து அவர்கள் எல்லா பொருட்களையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏன்னா முதல்ல வந்து குத்தகையாக அளக்கணும், அதுக்கப்புறம் அவர்கள் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும், அதுக்கப்புறம் வந்து அவர்கள் விற்கக்கூடிய பொருள்களுக்கு வந்து அந்த விலை கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் யார்கிட்ட கடன் வாங்கிக்கிங்களோ அவர் என்ன விலை சொல்கிறாரோ அந்த விலைக்கு தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அளவில் வந்து நிறைய தில்லும்புல்லு திருவுதாளெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து கை கணக்கு அவங்க சொல்கிறது தான் கணக்காக இருக்கும். நீ அவ்வளோ வாங்கியிருக்க, இவ்வளோ வாங்கியிருக்க, இவ்வளோ வட்டி, அவ்வளோ வட்டி எல்லாம் சொல்லி கணக்கெல்லாம் போட்டு இவர்கள் கைக்கு என்ன வரப்போகுது, என்ன வரும் மீதி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ அதை பற்றி நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு இதை படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா, அந்த பர்மாவுக்கு நம்ம போயிருக்கும் போது அங்கே இருக்கிற தமிழ் பகுதிக்கு போன போது அங்கேருந்து அவங்க சொன்னாங்க, எப்படின்னா இங்கே இருக்கிற பணம் இது கொடுத்தாங்க, வட்டி கொடுக்குற அதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருந்தது. இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி தமிழர்கள் நிறைய பேர் அங்கே வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வட்டி கொடுக்கும்பொழுது அவர்கள் வந்து அங்கே பர்மியர்களுக்கு வந்து என்ன தெரியாதான், கேலண்டரே தெரியாது. வருஷம்னா 365 நாள் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் 6 மாதத்தே ஒரு வருஷமாக மாற்றுறது, 180 நாள் ஒரு வருஷம்னு சொல்லி கணக்கு பண்ணி அதற்கு வட்டி வாங்குகிற காலங்கள்லாம் அங்கே இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும். அது இங்கேயும் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, ஏன்னா அதை பற்றி ஒரு பதிவுகள்லாம் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கலோனியல் டைமில் இந்த மாதிரி வந்து பிடி, இந்த மாதிரி ஒரு இறுகிய பிடி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து இவர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அது பத்தாயிரத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு வந்து அதனுடைய நில வரி இருக்குல்ல, அதை கொண்டாந்து என்கிட்ட கொடு கொடுன்னு வற்புறுத்தும் பொழுதும், அதுக்கப்புறம் வந்து அதை சாதாரண விவசாயிகளை வந்து ரொம்ப துன்புறுத்துவாங்க, வரியை கொண்டாந்து கட்டு அப்படின்ட்டு. இப்போ மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரி பண்ணும்போது அவர்களுக்கு வழியே இல்லாமல் இந்த தேவைகள் இருக்குல்ல, எல்லா தேவைகளையும் சேர்ந்து அவர்கள் பக்கத்தில் யார் இருக்கானோ அவன்கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும். அப்போ மார்க்கெட்டில் வந்து அவர்கள் வந்து என்னவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிறைபிடிக்கப்பட்டவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் வந்து அவர்கள் வந்து அடிமை சங்கிலியில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அடிமை சங்கிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வாங்கின கடனே கொடுக்க முடியாதவங்களெல்லாம் சூழல் ஆகிடும். அப்போ நிலத்தை இழப்பார்கள், அல்லது வந்து அவர்களே அங்கே வந்து கூலி தொழிலாளி ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்காக தான் விடுதலை கிடைத்த பிறகு 1947 நமக்கு விடுதலை கிடைத்த பிறகு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு பல முயற்சிகள் செய்யப்பட்டன. அதில் ஒரு முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து கடன் கொடுக்கறது நம்ம கொடுக்கறதில்ல, இவர்கள் கொடுக்காமல் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கூட்டுறவுகள் மூலமாக கிராம கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதன் வழியாக ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம், கமர்ஷியல் பேங்க்லேருந்து அந்த சொசைட்டிகளுக்கு வந்து முன்பணம் கொடுக்கப்பட்டு அந்த முன்பணம் வந்து அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று. இடுபொருட்களை வந்து அதே மாதிரி துறை வழியாக மானியங்களோடு கொடுக்கறது அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நில வரி இருக்குல்ல அதை ரொம்ப குறைச்சிக்கிட்டது. இதெல்லாம் பண்ணால் மட்டும் என்ன ஆயிடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை தீரலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த அறுவடை முடிஞ்சோடனே மகசூல் எடுத்துகிட்டு எல்லோரும் சந்தைக்கு வந்து விற்க வரும்பொழுது விலை வந்து சரசரன்னு கீழே விழுந்து அவன் வாழ்க்கையே நாசமாக போகிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் நடக்கலை, தொடர்ந்து நடக்கும் இதுதான். அதுமாதிரி நடக்கும்பொழுது அப்போ அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு என்னடா வழி அப்படின்னு யோசிக்கும் பொழுது அரசுக்கு வேறு கவலையெல்லாம் இருந்தது. விவசாயியை காப்பாற்றுறது மட்டும் கவலை கிடையாது, விவசாயிக்கு அரசுக்கு வேறு கவலையெல்லாம் என்னென்னா, நாட்டிலே மொத்தமாக உணவு பஞ்சம் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ உணவு பஞ்சத்தை வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்கிறது? அப்போது திட்டமிடும் பொருளாதாரம் தான் நம்ம வச்சுருந்தோம், பிளான்ட் எக்கானமி. இப்போ பிளான்ட் எக்கானமி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து திட்டமிடுறாங்க. எப்படி திட்டமிடுறாங்க? அரசுடைய முன்னெடுப்பில் முன்கையாக தான் எடுக்கும், எடுத்து பெரிய அளவில் முதலீடு பண்ணும். எதுக்கு? நீர்ப்பாசன திட்டங்களை துவக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது முதலாம் 5 ஆண்டு திட்ட காலத்தில் விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல பெரிய நீர்த்தேக்கங்கள் திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டன. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப இந்தியா வந்து ஒரு நவநாகரிக இந்தியாவின் கோயில் அப்படின்னு நேரு சொன்ன பக்ரானங்கல் டேம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ கட்டப்பட்டது தான். அப்போ அதுபோல் பல பெரிய டேம்கள்லாம் கட்டினாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, நீர் வளத்தை அதிகமாக்கி அதன் வழியாக வந்து ஒரு உறுதியான, நிச்சயமான, நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு விவசாயத்தை கட்டி அமைக்கிறது, அதன் வழியாக ஒரு உணவு உற்பத்தியை வந்து உயர்த்துறது அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அதன் வழியாக வந்து நம்ம வளர்ச்சி விரைவாக அடையணும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது. அதற்காக இதெல்லாம் செய்தார்கள். அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனம் வந்து வெறும் விவசாயத்தில் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, மிகப்பெரிய அளவில் நம்ம விவசாயத்தை நம்பியிருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து விரைவாக ஒரு வளர்ந்த சமுதாயமாக மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எதை நோக்கி நகரணும்? நம்ம வந்து தொழில் துறையை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக 2005 ஆண்டு திட்ட காலத்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, தொழில் துறைக்கு வந்து நிறைய முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்தாங்க.
அது அந்த சமயத்தில் வந்து வரக்கூடிய வெள்ளம் அல்லது பஞ்சம் அதெல்லாம் தாங்காமல் இந்திய பொருளாதாரம் வந்து தட்டு தடுமாறிச்சு. பஞ்சம் திரும்ப வந்து உணவுக்கு பெரிய பஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழல் வந்து வெளிநாடுகளில் போய் அந்நிய கையேந்தி சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு நிலவரம் வந்தபொழுது அப்போ உணவுத்துறையை நம்ம இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பசுமை புரட்சி திட்டம். அந்த பசுமை புரட்சி திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொகுப்பு அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஐட்டம் மட்டும் கிடையாது. அது என்ன தொகுப்பு அதில் நாலஞ்சு விஷயங்களை ஒரே சமயத்தில் செய்கிறது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உள்நாட்டிலே ஒரு அது வந்து தயார்படுறது அல்லது வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறது. இப்போ ஐஆர் எட்டு அப்படிங்கிற ஒரு நெல்லை பற்றி நம்ம பேசுகிறோம் இங்கே தமிழ்நாட்டிலலாம். ஐஆர் எட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது எங்கே ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. அந்த மாதிரி வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை யார் நடத்துகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பு மாதிரி ஒரு சிமெட்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணவு இது சம்மந்தமான விஷயங்களை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி மனித குலத்துக்கு சேவை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அனைத்து உலக நாடுகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இருக்க அந்த அமைப்பை வந்து சிஜிஐஆர்னு பேர். சிமெட்டுங்கிறது அந்த இது கோதுமைக்கு உருவாக்கப்பட்டது. இது எப்படி அரிசி ஐஆர்ஆர்ஐ வந்து அரிசிக்கு உருவாக்கப்பட்டது அது மாதிரி அது கோதுமைக்கு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஹைதராபாத்தில் வந்து இக்ரிசாட்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மானாவாரி பயிர்கள் அது சோளம் கம்பு கேவரு இதெல்லாம் பண்ணி இது பண்ணுறது உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் உண்டான ஆராய்ச்சி அங்கே தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50-60 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ஆய்வு நிறுவனங்கள் உலகம் ஃபுல்லாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆய்வு நிறுவனம் உருவாக்குனது வந்து இந்த வெரைட்டி ரைஸ் வெரைட்டி இந்த அரிசி நெல் வெரைட்டி. அந்த நெல் வெரைட்டி அதை கொண்டு வந்து இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி கோதுமை வெரைட்டி வந்து மெக்சிகோவில் தான் அதுக்குண்டான ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அங்கேருந்து அதை கொண்டு வந்தாங்க இங்கேருந்து இதை கொண்டு வந்தாங்க. அப்போது விளைச்சல் ரகம் அந்த விளைச்சல் ரகம் என்னென்னா ஒரு ஏக்கர் தான் ஒரு ஏக்கரில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தில் அதை வந்து உற்பத்தி நீங்கள் அதிகமாக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயிர் பண்ணிகிட்டு இருந்தது தான் உங்களுக்கு காலம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ரெண்டு பயிர் ஆக்கிறதுக்கு உண்டான வழி அப்படின்னு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன பயிர் பண்ணுறோமோ அதனுடைய மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம்ல அதாவது அறுப்புக்கு வர தயாராகிறது இருக்குல்ல அது வந்து 160 நாள் 170 நாள் இருக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 110 நாள்னு சுருக்க முடியுதுன்னு வச்சுங்க. நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆண்டு ஒரு விவசாய ஆண்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்னா 2 கிராப் எடுத்துட முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு அப்போது விளைச்சல் வந்து அதிகமாகிறதுக்கு ஒன்று ஏரியாவை அதிகமாக்க முடியும். ஏன்னா ஒரே ஏக்கர் நிலத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு தடவை பயிர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை பயிர் பண்ணுறது இதுக்கு பேர் வந்து ஏரியா எஃபெக்ட்னு பேர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பயிரே வந்து ஏற்கனவே வந்து கண்டு முதல் வந்து ஒரு 10 டன் விளைஞ்சிட்டு இருந்தது 10 குவிண்டால் விளைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ 15 குவிண்டால் ஆகிற அளவுக்கு இதுக்கு வந்து திறமை இருக்கிற ஒரு பயிர் வகையை கொண்டு வர்றது. அதை கொண்டு வர்றதுக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான ரசாயன உரங்கள் அதற்கு தேவையான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்புறம் களைக்கொல்லிகள் இதெல்லாத்தையும் கொண்டு வர்றது இதெல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதற்கு பிறகு வந்து என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் ஆதாரங்களை வலிமைப்படுத்துறது. ஏன்னா இப்போ தண்ணி இது எல்லாத்தையும் பண்ணணும்னா தண்ணி வந்து நினச்ச நேரத்துக்கு வரணும் கரெக்டாக இருக்கிற அளவில் தண்ணியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறது. மூணாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தேவையான கடனை வந்து மக்களுக்கு கரெக்டான இதில் கொடுக்கறது சொசைட்டி வழியாக கன்செஷனல் ரேட்டில் கொடுக்கறது. அப்போது அவர்களுக்கு தேவையான பணம் கொடுக்கப்படும் விதைகள் கொடுக்கப்படும் உரம் கொடுக்கப்படும் இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க கீழே வில்லேஜ் லெவலில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா இதுதான் பயிர் இதை எப்படி பயிர் பண்ணணும் இந்த காலத்தில் பண்ணணும் இதில் என்னென்ன நோய்கள் வரும் இதுக்கு இதெல்லாம் நோய் எதிர்ப்பு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மகசூல் வந்தது மகசூல் வந்ததுக்கு மகசூல் எடுத்து நீங்கள் சந்தைக்கு போகும்போது எல்லாரும் வந்து இப்போ ஏற்கனவே சும்மாவே சந்தை சீரழியும் இது அறுவடை காலத்தில். இப்போ உயர் விளைச்சல் ரகத்தை கொண்டு வந்து உற்பத்தி அதிகமாகி அதெல்லாத்தையும் தூக்கிட்டு சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏற்கனவே சீரழிஞ்சிட்டு சந்தை இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது அரசுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வர பொருட்கள் இருக்குல்ல அந்த கொண்டு வர பொருட்களை அரசே வாங்கிக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது அதுதான் வந்து என்னென்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை MSPன்னு சொல்கிறோம்ல அது அதன் வழியாக கொள்முதல் பண்ணக்கூடிய உணவு வகைகளை ஸ்டோர் பண்ணி வைத்திருந்து அதாவது சேமித்து வைத்திருந்து சேமிப்பு கிட்டங்களில் சேமித்து வைத்திருந்து அரிசி ஆலைகளில் உருவாக்கி அதில் வந்து அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் ரேஷன் கடைகளை திறந்து நாடு முழுக்க அதன் வழியாக அதை எல்லாத்தையும் விநியோகிக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடைபெற்றது. அது அதுக்குண்டான விரிவாக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. அது ஒரு பெரிய நெடிய கதை. அப்போது இதன் வழியாக என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு பேர்னாலும் பாதுகாக்கப்பட்டது. ரெண்டு பேர்னாலும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் விவசாயிகள் தங்களுடைய உற்பத்திக்கு வந்து ஒரு நியாயமான விலை கிடைக்கிறது. அப்போ நியாயமான விலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா டெல்லியில் வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பு என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன்னு பேர்.
அந்த அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பொருட்கள் உணவுப் பொருட்களையோ அவர்கள் எதெல்லாம் வந்து கொள்முதல் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதற்கு கட்டுப்படியாக என்ன விலை ஆகுது அப்படிங்கிறத தீர்மானித்து அதை ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை வந்து அரசுக்கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளோ ரூபா இருந்ததுன்னா உங்களுக்கு நஷ்டம் வராது அப்படின்ட்டு. அந்த விலையை அரசு அந்த பருவகாலம் ஆரம்பிக்கும் போதே சொல்லணும். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அக்டோபர் மாதம் அறுவடை வருது அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ ஜூன் மாதம் வந்து ஆரம்பிச்சிருப்போம் எதாவது பயிர் பண்ணுறதுக்கு. அப்போ ஜூன் மாதமே என்ன செஞ்சோம்னா அரசு சொல்லுவோம், அந்த மாதிரி அக்டோபர் மாதம் வரக்கூடிய பயிர்களை நாங்கள் இத்தனை ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகள் அதை விட குறைச்சி நீங்கள் வந்து விலையை சொல்ல முடியாது. அது வந்து அரசு வெறுமனை அறிவித்தா மட்டும் பத்தாது, அரசு என்ன செய்யணும்னா இதை அறிவித்த பிறகு அறுவடை காலகட்டத்தில் அது கொள்முதல் நிலையங்களை ஓப்பன் பண்ணி திறந்து கொள்முதல் பண்ணணும். இந்த சொன்ன விலைக்கு அதை கொள்முதல் பண்ணுச்சு அப்படின்னாக்கா தனியார் வியாபாரிகளால் என்ன பண்ண முடியாதுனாக்கா, மார்க்கெட்டில் வந்து இழுக்க மாட்டேங்குதுப்பா, அதனால் இதை வந்து நான் வந்து குறைச்சி தான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இழுக்குது. எப்படி இழுக்குதுன்னா அரசே கொள்முதல் பண்ணுறது, அதன் அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் அது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ இவர்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாற்றங்கள் எதில் கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவர்கள் என்னத்தை மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சந்தையை வந்து நாங்கள் திறந்து விட்டுட்டோம். சரி, சந்தை எப்படி என்ன திறந்து விட்டுருக்காங்க அதுக்கு இப்போ எப்படி இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்துக்கு மாநிலம் சந்தை எப்படி செயல்படுதுங்கிறது வேறுபடுகிறது. எப்படி வேறுபடுகிறது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விவசாயப் பொருள்களை வேளாண் பொருளை சந்தைப்படுத்துவதற்கான சட்டம் இருந்தாலும் கூட அது வந்து பெரிய அளவில் அதை யாரும் வந்து மதித்து அதை செயல்படுத்துறது கிடையாது. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 250 இது இருக்குது, என்ன இருக்குது, ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்குது. அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு அங்கே உள்ளே வரக்கூடிய பொருள்கள் விவசாயப் பொருள்களுடைய அளவு ரொம்ப கம்மி. அதை விட வெளியில் வந்து சந்தையில் தான் வந்து மிக பெரும்பான்மையான அளவு விவசாயப் பொருட்கள் இங்கே வியாபாரம் செய்யப்படுகின்றன இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சில மாநிலங்களில் மட்டும் அப்படின்னாக்கா இந்த ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்களில் அல்லது கர்நாடகா போன்ற இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு வெளியில் நீங்கள் வந்து என்ன செய்யணிங்கனாக்கா, நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அதுக்கு ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அது மாதிரி ட்ரேடும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சட்டங்கள்லாம் அவர்கள் ஏற்றலாம். ஏன்னா அந்த மாநில உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து இவர்கள் புதிய ஏற்றியிருக்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் எங்கு வேணாலும் பொருளை விற்றுக்கொள்ளலாம், யாரிடம் வேணாலும் விற்றுக்கொள்ளலாம். அப்படி தான் முன்னாடி இருந்து, இந்த சட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, விவசாயி வந்து எங்கே வேணாலும் விற்றுக்கலாம், யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கலாம். அப்படி தான் அந்த சீரழிஞ்சது. இந்த இப்போ அறுவடை சமயத்தில் என்ன, எல்லோரும் பொருளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வருவான். சரி, எங்கே வேணாலும் விற்றுக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்க அப்படின்னு சொன்னோம்னா, 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், 3 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவனால இப்போ வந்து ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நெல் நடவு நடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா செலவாதுன்னு சொல்கிறாங்க இப்போ. அப்போ 3 ஏக்கர் விவசாயம் பண்ணணும்னா 75,000 ரூபா பணம் வேணும். 75,000 ரூபா பணத்தை போட்டு விவசாயம் பண்ணி எல்லாம் நல்லாவே வந்துடுதுன்னு வச்சுங்க, பூச்சி அடி இது அடிக்காமல் மழையில் மாட்டாமல் எல்லாம் வந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொன்னால், அந்த மகசூல் வந்த மகசூலை அவனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போட்டு நம்ம வந்து 3 மாதம் கழித்து விலை ஏறும், விலை ஏறும்பொழுது நம்ம விற்றுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து என்ன கிடையாது, தாங்கும் வலு கிடையாது, தாங்கும் சக்தி கிடையாது. என்ன தாங்கும் சக்தி, பணம், அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு உண்டான பணம் வேணும், வீட்டு செலவுகளுக்கு பணம் வேணும், அவனுக்கு இன்னும் பல இதர செலவுகள் இருக்கும், அந்த செலவுக்கெல்லாம் பணம் இல்லாதனால இவன் என்ன செய்வான் அப்படின்னு எல்லா விவசாயியும் அதை கொண்டு போய் உடனே கொண்டு போய் போடுவான். எனக்குலாம் நல்லா சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்குது, எனக்கு வந்து தஞ்சாவூர்லலாம் இந்த தீபாவளி சமயத்தில் தான் என் ஃபஸ்ட்டு அறுவடை வரும், தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த சமயத்தில். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த குருவைன்னு சொல்கிறது அந்த கிராப்பை, அந்த குருவை கிராப்பை கொண்டு அந்த நெல் இருக்குல்ல, அந்த குருவை நெல்லை விற்றா தான் காசு, எதுக்கு தீபாவளிக்கே காசு. அப்போ வந்த விலைக்கு கொடுத்துட்டு போய் என்ன செய்வாங்கனாக்கா, போய் தீபாவளி செலவு பண்ணுறது வந்து அவ்வளோ அப்படி தான் நடக்கும். அதனால தான் வந்து முத நாள் தான் வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் வாங்குறது அப்படிங்கிறது முத நாள் தான் நடக்கும், அவர்களுக்கு வேணுங்கிற பொருட்களெல்லாம். அந்த மாதிரி இதுதான் நிலவரம் இருந்தது. அப்போ தான் இந்த MSP அறிவிக்கப்பட்டு கொள்முதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறும்பொழுது அவருடைய அவலம் கொஞ்சம் குறைஞ்சது, விவசாயிகளுடைய அவலம் கொஞ்சமாவது குறைஞ்சது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விவசாயி எங்கே வேணாலும் விற்றுக்கலாம், யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கே வேணாலும் விற்றுக்க, யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கனாக்கா, இத்தனை கோடி விவசாயி சிறு மற்றும் குறைசாக இருக்கான், அவன் எங்கே போய் விற்பான் அப்படின்னா, அவன் இடத்துல தான் விற்க முடியும், அவனால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியா ஒரு பிறந்த மார்க்கெட்டு, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் விற்கலாங்கிறதுக்கு வந்து யாருக்கும் அந்த மாதிரி இப்போ போகிறதுக்கு வந்து வலு கிடையாது. ரெண்டாவது வந்து வியாபாரி வந்து இவனுக்கு எங்கேயும் போக முடியாதுன்னு வியாபாரிக்கு தெரியும், யாரால் எங்கேயும் போக முடியாது, விவசாயியால் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறது வியாபாரிக்கு தெரியும். அப்போ வியாபாரம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவன் அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கான் லோக்கலாக. அப்போ அவன் வந்து அங்கே வந்து அவன் என்ன வேலை சொல்கிறானோ அந்த வேலைக்கு கேட்டு வாங்கி போவான். ஏன் அப்படின்னா, இன்னொன்று அவனுக்கு தெரியும், என்ன தெரியும், அவனுக்கு தாங்கும் சக்தி கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் யாருக்கு, வியாபாரிக்கு. அப்போ என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டால், இதுதான் வேலை, வேணா கொடு வேணாட்டி போவோம்மா. இப்போ அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
வியாபாரம் என்ன சொல்கிறாங்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, இந்த வேறு இந்த விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி வழி இல்லை, அரசு இந்த விலைக்கு வாங்கிக்கிறது, நம்ம அதுக்கு மேலே கொடுத்தாங்கணுன்ட்டு அவன் வாங்குவான். அப்போது என்ன செய்யுதுன்னா, ஒரு அடிப்படையில் அடிமட்டத்தில் ஒரு விலை தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா. சரி, இந்த எங்கே வேணாலும் விற்றுக்கலாம், எப்படி வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எதை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது பர்ஃபெக்ட் காம்படிஷன். அது தமிழில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, முழுவதுமாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு சந்தை. அதுதான் இவங்க சொல்கிறது, என்ன உங்கள் சங்கிலியெல்லாம் நாங்கள் அவுத்து விட்டோம், எங்கே வேணாலும் விற்றுக்க எப்படி வேணாலும் விற்றுக்க அப்படிங்கிறது, முழுவதும் சுதந்திரமான ஒரு சந்தைங்கிறது இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முழுவதும் சுதந்திரமான சந்தை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு வலிமை வேணும், வலிமை இல்லாமல் அதில் பங்கு பெற முடியாது. ரைட்டா? இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவர்கள் வந்து வியாபாரிகள் வந்து எங்கேருந்து வேணாலும் வருவாங்க, எப்படி எங்கேருந்து வேணாலும் வருவாங்க. ரெண்டாவது வந்து வியாபாரிகள் நல்லா தெரியவனாலும் எங்கேயும் போக முடியாதுன்னு, போக முடியாதுன்னு சொல்லும்போது ஒருத்தர் வீக்காக இருக்கும்பொழுது, இப்போது ஒரு ஒரு தகராறு நடக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எதிராளிக்கு நல்லா தெரியுது, என்ன தெரியுது, நீங்கள் வந்து எதில் இருக்கீங்க, நீங்கள் வந்து எதிர்த்து அடிக்கலை, தற்காத்துக்கிற லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, நீங்களும் அவனும் போய் உட்காந்து சமாதானம் பேச முடியுமா? அப்போ என்ன செய்வான் அவன், இவன் தான் பின்னாடி போயிட்டுருக்கானே, இவனோட என்னடா சமாதானம் இருக்குது, இன்னும் ஒரு நவுத்து நவுத்தனம்னா ஆளை காலி பண்ணிடலாம் தானே நினைப்பான். அதுதானே லாஜிக் சாதாரணமாக. இப்போ இவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை அவுத்து விட்டாச்சு, நீங்கள் போங்கடான்ட்டு. இப்போ இது வரைக்கும் முட்டு கொடுத்துருந்தான் பின்னாடியிலேருந்து, என்ன அப்படின்னா, நீ சண்டை போடுறது வந்து கவலைப்படாத, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. இப்போ அந்த சப்போர்ட்டை எடுத்துக்குவானா அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் எடுக்க மாட்டோம், எம்எஸ்பி தொடரும் அப்படிங்கிறாங்க. சரி, அடிப்படையான கேள்வி என்ன தெரியுமா, அதாவது இந்த எம்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்க, அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இயற்கையாக எவ்வளவு பொருட்கள் தேவை, எவ்வளவு பொருட்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வருது, ரைட்டா? வியாபாரிகளுக்கு 1000 மூட்டை வேணுயா, 1000 மூட்டை விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இவனுக்கு தேவைப்படுறது ஜாமோ தான், அவன் கேட்குற விலையை கொடுத்துருப்பான். இப்போ இவனுக்கு 1000 மூட்டை தான் கொள்முதல் போடணும், 2000 மூட்டை வந்து நான் என்ன செய்வான், தானாகவே விலையை குறைப்பான் இல்லையா. அதே போல் அதற்கு பதிலாக இவனுக்கு 1000 மூட்டை வேணும், ஆனால் வரத்து வந்து 800 மூட்டை தான் இருக்கு அப்படின்னாக்கா, விலையை உயர்த்துவான். இப்போ இந்த மாதிரி தான் வந்து என்ன விலை தீர்மானிக்கப்படும் இல்லையா, ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஆனால் அரசு இப்போ என்ன செய்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரு 800 மூட்டை வருதா 2000 மூட்டை வருதாலாம் பேச்சு கிடையாது, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தைக்கு இந்த என்கிட்ட வந்து கொடு, ரைட்டா? என்கிட்ட வந்து கொடுக்கும்பொழுது நான் அதை கொள்முதல் பண்ணிக்கிறேன், நான் இந்த விலைக்கு கொள்முதல் பண்ணிக்கிறேன், இந்த விலைக்கு ஏதோ ஒரு விலையை சொல்லி இந்த விலைக்கு நான் கொள்முதல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அது சொல்லும்பொழுது அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரி இந்த விலையை இப்படி வந்து வரத்துக்கு தகுந்த மாதிரியோ அல்லது அவனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியோ விலையை தீர்மானிக்கிறது அனுமதிக்காது. அது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் முதல்ல சொல்கிறது வந்து விலை நிர்ணயம். இந்த விலை நிர்ணயத்தை அது வந்து என்ன செய்யுது, டிஸ்டார்ட் பண்ணுது. எப்படி டிஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கலக்கிது அந்த ஆட்டத்தை, ஆட்டையை கலைக்கிறதுங்கிறோம்ல, ஆட்டையை கலைக்குது. ஏன்னா அதை நடுவில் வந்து சொல்லி அதை சொல்லுது, இந்த ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வியாபாரியும் விவசாயம் அந்த ஆட்டையை ஆட முடியாது, ஏன்னா விவசாயி நேரம் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் போயிடலாம். அந்த மாதிரி இருக்க ஒரு சூழலில் இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, உங்களை திறந்து விட்டாச்சு, நீங்கள் எங்கே வேணாலும் வியாபாரம் பண்ணிங்க, யார்ட்ட வேணாலும் விற்றுங்க, யார்ட்ட வேணாலும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற அதே காலகட்டம் என்ன அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்ட்டுனா, வியாபாரியை வந்து வியாபாரிகிட்ட என்ன சொல்கிறான், நீ வந்து எங்கே என்ன வேலை வேணாலும் கொடுத்துக்க, அது வேணாலும் பண்ணிக்க, நான் அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னா தான் வியாபாரி அதில் இயங்க முடியும். அது இன்னொன்று எந்த என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகிட்ட என்ன சொல்கிறது, நான் வந்து உனக்கு வந்து உறுதியெலாம் தர மாட்டேன், நீ வந்து அவன் என்ன, நீ வந்து உனக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு ரைட்டா, நீ வந்து அவன் என்ன விலை கொடுக்குறானா என்ன விலை வாங்கிக்கிட்டு அது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறான். அப்போ இது ரெண்டும் இயங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அரசு வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஆட்டையை கலைக்கக்கூடாது. அரசு ஆட்டையை கலைக்க மாட்டேன், கலைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு புது ஆட்டையை கொடுத்துட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஆட்டையை கலப்பேன் அப்படின்னு சொல்லுது. எப்படி ஆட்டையை கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டையை கலைக்கிறதுனா எப்படி, அது எப்படி வேலை செய்ய முடியும்? அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அதுதான் வந்து இந்த இவ்வளவு பெரிய மக்கள் வந்து விவசாயிகள் வந்து அரசை நம்பாமல் இருப்பதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் வந்து என்றைக்கும் சொல்லதே இல்லை, என்னது நீ வந்து ஆட்டையை வந்து கலைக்காமல் இருக்காது, நீ ஆட்டையை கலைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி அந்த காலத்துலேருந்து. அதனால தான் வந்து எப்பயுமே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கட்டுப்படியாக வேண்டிய விலையை அரசு கொடுக்க வேண்டும்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர, அரசு கொள்முதலிலிருந்து விலகி கொள்ள வேண்டும்னு என்றைக்காவது எந்த விவசாயியாவது சொல்லியிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, ஞாபகம் இருக்கா, அது சொல்லுங்கள். அப்படின்னா தான் என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, விவசாயிகள் பல வருஷமாக கட்டுக்கிட்டு இருக்காங்களாம், என்னன்ட்டு எங்களை திறந்து விட்டுருக்கேன், நாங்கள் போய் விவசாய வியாபாரிகள்கிட்ட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர்கள் எங்கேயோ சொன்னாங்க, சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்கள். யார் தலைமை அமைச்சர்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எங்கேயாவது நடந்திருக்கா ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஆணு வாயை திறந்துக்கிட்டு இருக்கான் வியாபாரி, எப்படா அவன் சிக்குவான்ட்டு ஆலை வாயில் போடுற கரும்பு மாதிரி இவனை கொண்டு போய் அதுக்குள்ளே தள்ளுறாங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம்னு. வாழ்க சுதந்திரம், வளர்க ஜனநாயகம்.
தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000 மேற்பட்ட மாணவர்கள். மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், எல்கேஜி முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.